இந்தியாவில எந்த அரசுகளும் செய்யாத ஒன்று தமிழக அரசு செஞ்சிருக்கு. தமிழ்நாட்டில் 47 கோயிலுக்கு ஒரு சர்க்குலர் அனுப்பிச்சிருக்காங்க. அது என்ன சர்க்குலரும் கேட்டீங்கன்னா, அந்த 47 கோயில உபரியா இருக்கின்ற கோயில் நிதியை கொரோனாவுக்காக கொடுங்க, அதுவும் 2 நாள்ல கொடுங்க. ஒவ்வொரு கோயிலும் எவ்வளவு தரணும்னு கேட்டீங்கன்னா 35 லட்சம், 25 லட்சம், 12 லட்சம், 10 லட்சம். ஒரு 47 கோயிலுக்கு கொரோனா நிதியா கோயில் பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ தமிழக அரசு எங்கேயாவது ஒரு புதிய கோயிலை கட்டியிருக்கா? கோயிலை கட்டாத அரசு கோயில் இருக்கின்ற பெரும்பான்மை நிதியை கேட்பது சரியா இருக்குமா? கேட்பது நல்ல நோக்கமாக இருந்தாலும் இருக்கிற நிதியை கொடுத்துட்டா கோயிலை எப்படி பராமரிப்பது? இந்தியாவில் வேற எங்கேயாவது ஒரு அரசு கொரோனா பாதிக்காத மாநிலம் பார்த்திருக்கீங்களா? எல்லா மாநிலத்திலும் கொரோனா பாதித்திருக்குது, எல்லா மாநிலத்திலும் கொரோனா நோயாளி இருக்கின்றார்கள், எல்லா மாநிலத்தில் மக்களுக்கும் அந்த அரசுகள் நிதியை கொடுக்குது, ஆனா கோயில் நிதியை கேட்டிருக்கா? இல்லை. அப்போ தமிழக அரசு மட்டும் கேட்பதுக்கு என்ன நியாயம் இருக்கிறது? இது தொடர்ந்து இந்துக்கள் மீது செய்யப்படுகின்ற வன்முறை இல்லையா? ரெண்டாவது, இப்ப 30 நாள் கோயில் மூடி இருக்குது, யாரும் பொதுமக்கள் போல, வருமானம் கிடையாது, இருக்கிற வயிற்று தான் வைபவங்களா இருந்தாலும், அங்க கோயில்ல கும்பா கோயில் நடக்கின்ற பூஜைகளா இருந்தாலும், எல்லா செலவுகளும் இருக்கிற நிதியை வச்சுதான் செய்யணும். இல்ல இந்த லாக்டவுன் முடிச்ச பிறகு 3 மாசத்துக்கு பெரிய பெரிய பணக்காரன்கிட்டயே பணம் இருக்காத போது கோயிலுக்கு யார் வர போறாங்க? கோயிலுக்கு யார் நிதி கொடுக்க போறாங்க? கோயில உண்டியில யார் காசு போட போறாங்க? 3 மாசத்துக்கு கோயிலுக்கு வருமானமே வராத போது இந்த கூடுதலான நிதியை இந்த 3 மாசத்துல கோயில் திருவிழாக்கள் நடத்தணும், கோயில் பூசைகள் நடத்தணும், வைபவங்கள் செய்யணும், பக்தர்களுக்கு அன்னதானம் கொடுக்கணும். அப்போ அந்த நேரத்துல இந்த கூடுதலா இருக்கின்ற நிதியை பயன்படுத்த போறோம். ஆனா இப்போ கொடுங்க அப்படின்னு கொடுத்துட்டா திருப்பி அரசாங்கம் அதை கொடுக்குமா? இது சரியானதா இருக்குமா? பெரிய பெரிய பணக்காரனே இந்த லாக்டவுன் முடிஞ்ச பிறகு என்ன செய்யறதா என்று கை பிசைந்து கொண்டிருக்கின்ற போது கோயில் நிதி எடுத்து கொடுத்துட்டா கோயில் திருவாக்கள் எப்படி நடத்த முடியும்? மாதா மாதம் கோயில வருகின்ற வருமானத்தை உண்டியில எண்ணி அரசாங்கம் எடுத்துக்கிட்டு போதும், எல்லா செலவுகளையும் பாக்குது. ஆனா கூடுதலா இருக்கின்ற அந்த நிதியும் கேட்டா இது தர்மமா? நீங்களே சிந்திச்சு பாருங்க. கோயில்ல நடை திறந்திருக்கின்ற போது, பொதுமக்கள் வருகின்ற போது, உபயதாரர்களை வைத்து கோயிலுடைய அபிஷேகங்களை செய்யறோம், கோயிலுக்கு திருவிழாக்கள் நடத்துறோம், கோயிலுக்கு அன்னதானத்தை போடுறோம். ஆனா கோயில் மூடி இருக்குது 1 மாசமா, அடுத்து 3 மாசத்துக்கு ஆளுங்கிட்ட காசு இருக்காது, கோயிலுக்கு எப்படி நிதி வரும்? யார் நிதி கொடுப்பாங்க? உபயதாரர் கிடைப்பாங்களா? அப்ப கோயில் நிதியை கேட்பது சரியாக இருக்குமா? இது இந்துக்கள் மட்டும் கேட்பது என்ன நியாயம்? மற்ற மத நம்பிக்கைக்காரங்கிட்டையும் இந்த மாதிரிதான் எனக்கு கொரோனாவுக்கு நிதி கொடுங்கன்னு கேட்டிருக்கீங்களா? எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் அந்த நல்ல காரியத்துக்கு அவங்களா முன்வந்து கொடுக்கலாமே என்று நீங்க சட்டம் போட்டு கட்டளையிட்டு நிதி தந்தே ஆகும்னு சொல்றது சரியானதா இருக்குமா? இது இந்துக்கள் மீது நடத்தப்படுகின்ற ஒரு வன்முறை இல்லையா? ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம், அந்த இறைவனையே கொலை செய்து இறை ஏழைகிட்ட காட்ட முடியுமா? இது நியாயமா? என்ன அர்த்தம் சொல்லுங்க. பசியோடு யாருமே இருக்கக்கூடாது, அதுக்கு பணம் தரணும். ஆனா நாளைக்கு கோயிலுக்கு ஆளுங்க வருவாங்களே, அவங்கெல்லாம் பசியோட போலாமா பணம் இல்லாத பொழுது? நம்ம கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு அரசு தமிழ்நாட்டை ஆளுகின்ற பொழுது நாளைக்கு கோயில் இருந்து எக்ஸ்ட்ரா பணத்தை எடுத்து கொடுத்துட்டு நாளைக்கு கோயில் திருவிழாக்கள் நடக்காம, பூஜைகள் நடக்காம வெறும் கோயிலா நின்று இருந்தா அது நல்லா இருக்குமா? ஆளுகின்ற அரசுக்கு அவசகணம் கிடையாதா? இது ஏன் அரசுகள் புரிஞ்சுக்கவே இல்லை? இது எப்படி அரசு தவிர்க்க போகிறது? அரசுக்கு நிதியை உருவாக்கி கொள்வதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கிறது, ஆனால் கோயில்கள் நிதியை உருவாக்கி கொள்வதற்கு என்ன வழிமுறைகள் இருக்கிறது? இது சரியா? கொஞ்சம் சிந்திங்க. அரசு கடன் வாங்கலாம், கோயில்கள் கடன் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? ஏற்கனவே கோயில் நிலங்கள் பல இடத்தில் விற்கப்பட்டு விட்டது. அந்த கோயில் நிலங்கள் இருந்தால் கூட ஏதாவது பயிர் வச்சு கோயிலுக்கு பூஜைகள் செய்யலாம். எதுவுமே இல்லாத போது திடீர்னு கோயில் நிதியை எக்ஸ்ட்ரா கட்ட கொடுங்க என்று சொன்னால் அது சரியானதாக இருக்குமா? சிந்திக்கக்கூடிய விடயமா? இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் விதிவிலக்காக இருக்கிறது. இந்தியா முழுக்க இப்படி யாருமே செய்யல. மகாராஷ்டிராவில் அதிகமான கொரோனா பாதிப்பு, அங்கேயும் வருமானம் உள்ள கோயில் இருக்கிறது, அங்கே ஏன்னா அப்படி செஞ்சிருக்காங்களா? இது தர்மமா? சிந்தியுங்கள். நன்றி, வணக்கம்.